ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜேகே ஃபைவ் பிளேயர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக்கான ஒரு மேப் மோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேப் வந்துட்டு 1.28 டு 1.30 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். சில மேப் மோட்ஸில் வந்துட்டு நம்ம டிஎல்சியோட ஒர்க் ஆகாது, நம்ம டிஎல்சி ஏதாவது ஒன்று எடுத்தால் தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எரர்ஸ்லாம் சில மேப்பில் இருக்குது. பட் இந்த மேப் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப பேசிக்கான மேப் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஒரு மேப் என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் இந்த மேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவங்களுக்கு நல்லா ரீப்ளை பண்ண முடியாமல் போனதுக்கு ரொம்ப சாரி, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ரெண்டு டவுட் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. அது என்ன டவுட்னாக்க, என்னோடய வெர்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட்டு. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து மாட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இல்லை, மாட் மேனேஜர் அப்படின்னு கேமில் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருந்தீங்க. ஸோ ஓகே, இப்போது அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மாட் மேனேஜர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா, அவங்களுக்கு என்னென்னா உங்களது வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருக்கலாம். என்னோடது வந்து 1.30 நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு மாட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியிலே இருக்குது. நீ சப்போஸ் நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கீழே வந்துட்டு ப்ரொஃபைல் எடிட், இந்த இடத்துல வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அதுதான் மாட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டுட்டோரியல் வரும், ஸ்க்ரீனில் இருந்தால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு ஒன்று வரும். இது வந்துச்சு அப்படின்னாலே இதை நீங்கள் அந்த டுட்டோரியல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் மாட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் டவுட், நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல இங்கே வந்து 1.30 அப்படின்னு சொல்லி டாப் லெஃப்டில் இருக்கும். ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இதை கொடுத்துருங்க. ஸோ இதில் இருக்க ஒரு ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணி, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே டீட்டெயில் அப்படின்ட்டுருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் வெர்ஷன்ஸ் காட்டிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மேப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த மேப் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 4 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட்ஸ், ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2, இந்த மாட் ஃபோல்டர் இங்கே போய்ட்டு இதில் இருக்க இந்த 4 ஃபைலையும் இப்போது இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 மாட் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மாட் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டால் நம்ம அங்கே மாட் மேனேஜரில் போட்ட மேப்ஸ் எல்லாம் இங்கே வருது. ஸோ நான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஐகான் டிசைன்ஸ், கம்பெனி லோகோ, கம்பெனி நேம், ஓகே எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பிளேயிங் மாடல். இதில் வந்துட்டு யூரோப்பில் இருக்கிறத நம்ம இந்தோனேசியா அப்படிங்கிற இந்த ஃபைல் ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றிடணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன மெத்தடில் நீங்கள் விளையாடுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ். ஓகே, கேம் ஓப்பன் மேப் ஓப்பன் ஆகிடுச்சு. 0.3.1 இதில் நீங்கள் என்ன, இது இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், கன்ஃபார்ம் செலெக்ஷன். இது வந்து டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னாக்க எஸ் கொடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம். ஸோ நான் நோ கொடுத்துட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.